ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் சரண்யா, தமிழ் ட்ரேடர் ஜோன் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறேன். நாம் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறது 19/11/2018 வாரத்தோட முதல் நாள் திங்கட்கிழமை பங்கு சந்தையில் முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயங்கள், கூடவே பைவோட் லெவல், இன்ட்ராடே ஸ்டாக்ஸு, அப்புறம் இன்னைக்கு பல்க் டீல் ஸ்டாக் நியூஸஸ் இருக்கிறதெல்லாம் என்ன, குளோபல் மார்க்கெட், அப்புறம் குளோபல் மார்க்கெட்டோட நியூஸ் எல்லாம் நமக்கு சப்போர்ட்டாக இருக்கா அப்படிங்கிறத பற்றியெல்லாம் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்டுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு ரைட் கம்பெனி தேடிட்டுருக்கீங்க, இல்லை ஆல்ரெடி நீங்கள் பண்ணிட்டுருக்கிற கம்பெனியை விட எக்ஸிஸ்டிங்கான ஒரு கம்பெனியை நல்ல சர்வீஸும் உங்களுக்கு தேவையான எல்லா சேவைகளையும் ரொம்ப டெய்லர் மேடில் வழங்குகிற ஒரு கம்பெனியை நீங்கள் தேடிட்டுருக்கீங்க அப்படின்னா, கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் வந்து ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு ஒரு லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி உங்கள் டீட்டெயில்ஸ் அப்டேட் பண்ணுங்கள். நியர்பை பிரான்ச்லேருந்து உங்களுக்கு கால் பண்ணுவாங்க, நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி ட்ரேட் பண்ணலாம். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து 10,682 அப்படிங்கிற லெவலில் 65 புள்ளிகள் உயர்ந்து பங்குச்சந்தை வந்து வெள்ளிக்கிழமை அன்னைக்கு முடிவடைந்தது அப்படிங்கிறத பற்றியும், ஸோ அதில் நாம் கவனிக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றியும் நம்ம ஆல்ரெடி தனியாக ஒரு வீடியோவில் பார்த்துட்டோம். இப்போ நம்ம 19ஆம் தேதிக்கான வீடியோவை மட்டும் பார்க்கலாம். ஸோ எக்ஸ்பர்ட்ஸ் வந்து சொல்லியிருக்கிற விஷயம் என்னென்னா, 40 நாளோட ஆவரேஜான எக்ஸ்போஷனல் மூவிங் ஆவரேஜ் வந்து ஒரு பெரிய ஸ்ட்ரகிள்க்கு அப்புறமா லாஸ்ட் செவரல் செஷன் வந்து டச் பண்ணியிருக்கு, கிராஸ் பண்ணியிருக்கு அப்படின்னும், ஸோ இந்த ஒரு இன்சைட் பார் பேட்டர்ன் வந்து டெய்லி சார்ட் லெவலில் அடுத்து மார்க்கெட் வந்து ஒரு புல்ஸுக்கு தான் போகும் அப்படிங்கிறத குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த டெய்லி பொலிஞ்சர் பேண்ட்ஸ் வந்து நமக்கு மார்க்கெட் வந்து ஒரு அப்சைடு தான் அப்படிங்கிறத குறிக்குது அப்படின்னும், 10,710 அப்படிங்கிற லெவலை தாண்டி மார்க்கெட் நல்ல மூவ் ஆக ஆரம்பிச்சிச்சுன்னா 11,000 to 11,140 அடுத்த லெவல் வரும் அப்படின்னு குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. 10,710 அப்படிங்கிற லெவலில் தொடாமல் கீழே இறங்க ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா 10,600 to 10,532 ஒரு சப்போர்ட் லெவலாக இருக்கும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. நம்ம ரீசன்ட் டேஸாகவே நிறைய மார்க்கெட் வந்து புல்ஸ் அப்படின்னு குறிப்பிட்டு சொன்னாங்களாலே அடுத்த நாள் வந்து அது நெகட்டிவாக தான் ஓப்பன் ஆகும், நம்ம அதை பார்த்துருக்கோம். ஆனால் வந்து இன்னைக்கு வந்து குளோபல் வைஸ் எல்லாமே நமக்கு சப்போர்ட்டிவாக இருக்குது. ஸோ மார்க்கெட் நாளைக்கு காலையில் குளோபல், அப்புறம் க்ரூடு, நம்மளோட INR ப்ரைஸு, நியூஸஸ் எல்லாமே நமக்கு பாசிட்டிவாக இருந்ததுன்னா மேபி நாளைக்கு வந்து 10,700 தாண்டி மார்க்கெட் போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு குறிப்பிட்டு சொல்லலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம இதை பார்க்கலாம். ஸோ நமக்கு இந்த நியூஸஸ் எல்லாமே வந்து நெகட்டிவாக இருந்து நாளைக்கு காலையில் ஒரு கேப் அப் கொடுத்தா அப்புறம் மார்க்கெட் டவுன் ஆக ஆரம்பிச்சது அப்படின்னா கூட 10,600 to 10,532 அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட் லெவல் அப்படிங்கிறதையும் நம்ம மனசில் வச்சுக்கலாம். ஸோ இப்போ 16ஆம் தேதி முடிஞ்ச பங்குச்சந்தை, வெள்ளிக்கிழமை முடிஞ்ச பங்குச்சந்தையை வச்சு நாம் பைவோட் லெவல் கணிச்சோம் அப்படின்னா, முதல் சப்போர்ட் லெவல் 10,641 செகண்ட் சப்போர்ட் லெவல் 10,605 தேர்ட் சப்போர்ட் லெவல் 10,541 இருக்கலாம் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. முதல் ரெசிடென்ஸ் லெவல் 10,707 செகண்ட் ரெசிடென்ஸ் லெவல் 10,733 தேர்ட் ரெசிடென்ஸ் லெவல் 10,797 இருக்கும். ஸோ இதையும் நம்ம வாட்ச் பண்ணலாம். பேங்க் நிஃப்டி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு முடிஞ்ச ட்ரேடிங்கை வச்சு கொடுத்துருக்கிற பைவோட் லெவல் வந்து 26,134 ஃபர்ஸ்ட் சப்போர்ட் லெவலாகவும், 26,023 செகண்ட் சப்போர்ட் லெவலாகவும், 25,813 தேர்ட் சப்போர்ட் லெவலாகவும் இருக்கும். முதல் ரெசிடென்ஸ் லெவல் 26,344 செகண்ட் ரெசிடென்ஸ் லெவல் 26,443 தேர்ட் ரெசிடென்ஸ் லெவல் 26,653 இருக்கலாம். ஸோ இதை வந்து நம்ம இன்ட்ராடேக்கு சூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து FII & DI டேட்டா பிரகாரம் நம்ம பார்த்தோம்னா அது நமக்கு நல்ல சப்போர்ட்டாக தான் இருக்குது. 16ஆம் தேதி வெள்ளிக்கிழமை முடிஞ்ச ட்ரேடிங் பிரகாரம் FII வந்து 844 crore நெட்டாக பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி DII வந்து 372 crore மேலே நெட்டாக சேல் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வந்து நம்ம FII வந்து ரொம்ப வெளியேற்றம் நடந்தது அப்படின்னு சொன்னோம். ஸோ இந்த மாதம் நவம்பர் மாதத்தில் இது வரைக்குமே 3,463 crore மேலே பர்ச்சேஸ் தான் நெட்டாக பண்ணியிருக்காங்க. ஸோ இதை நம்ம கவனிக்கலாம். அதே மாதிரி DII பொறுத்த வரைக்கும் 1,508 crore கிட்ட சேல் நடந்திருக்கு இது வரைக்கும், அதையும் நம்ம மனசில் வச்சுக்கலாம். மற்றபடி ஹை டெலிவரி பர்சன்டேஜில் கவனிக்க வேண்டிய ஸ்டாக்ஸ் வந்து பாரத் ஃபினான்ஸ், மைண்ட்ரீ, மேரிகோ, நெஸ்டில் இந்தியா, HDFC பேங்க், NTPC, ICICI ப்ரொடென்ஷியல் லைஃப்,
குமின்சின், அதுக்கப்புறம் போச் லிமிடெட், கோல் இந்தியா. அடுத்து 47 ஸ்டாக்ஸ் வந்து லாங் பில்டப்ல இருக்கு. அதுல கவனிக்க வேண்டிய பங்குகள் ஸ்ரீ இன்ஃப்ரா, அஜந்தா ஃபார்மா, கெனரா பேங்க், அரவிந்த், சீமன்ஸ், ஓரியன்ட் பேங்க், இண்டிகோ, பேங்க் ஆஃப் இந்தியா, ஸ்டார், பேட்டா இந்தியா. அடுத்து 50 ஸ்டாக்ஸ் வந்து ஷார்ட் கவரிங்ல இருக்கு. அதுல அதிக லெவல்ல இருக்குது ஸ்டாக்ஸ் வந்து சிஇஎஸ்சி, டிவிஸ் லேப், நெஸ்டில் இந்தியா, சிப்லா, டாபர், ஜெட் ஏர்வேஸ், டால்மியாஃபா, ஹெச்டிஎஃப்சி பேங்க், கோல் இந்தியா, அதுக்கப்புறமா கிராசிம். 57 ஸ்டாக்ஸ் வந்து ஷார்ட் பில்டப்ல இருக்கு. அதுல கவனிக்க வேண்டிய பங்குகள் ரெப்கோ ஹோம், டாடா எலெக்ஸி, எஸ் பேங்க், என்எம்டிசி, இந்தியா புல்ஸ் ஹவுசிங் ஃபினான்ஸ், ரிலையன்ஸ் இன்ஃப்ரா, பிசி ஜுவல்லர், ஆயில், இன்ஜினியரிங் ரைசன், அதுக்கப்புறமா என்பிசிசி. 50 ஸ்டாக்ஸ் வந்து லாங் அன்வைண்டிங்ல இருக்கு. அதுல கவனிக்க வேண்டிய ஸ்டாக்ஸ் வந்து ஜஸ்டயல், எம்ஆர்பிஎல், உஜ்ஜீவன், பிபிசிஎல், ஹெச்சிசி, பிஇஎம்எல், பிஎஃப்சி, பெர்கி பெயிண்ட், ஹேவல்ஸ், அதுக்கப்புறமா கிரானல்ஸ். இன்னைக்கு பல்க் டீல்ஸ் நடக்க போற ஸ்டாக்ஸ் வந்து ஜிஎஸ்எஸ் இன்ஃபோடெக், இந்தியா புல்ஸ் ஹவுசிங் ஃபினான்ஸ், அதுக்கப்புறமா இன்ஃபோ எட்ஜ். அனலைஸ்ட் அண்ட் போர்டு அப்படின்னு பார்க்கும்போது நிறைய பங்குகள் இருந்தது. அதில் குறிப்பிட்ட சில பங்குகளை மட்டும் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். மகேந்திரா அண்ட் மகேந்திரா ஃபினான்ஷியல் சர்வீஸு, டாக்டர் லேப் பேத் லேப், மைண்ட்ரீ, ஜிந்தால் ஸ்டெயின்லெஸ், டாடா மோட்டார்ஸ், கேஷ்ரோல் இந்தியா, ஸ்ரீராம் டிரான்ஸ்போர்ட் ஃபினான்ஸு. ஸோ எம்என்எம்ல வந்து கம்பெனி வந்து அஃபீஷியல்ஸ் வில் பி பார்ட்டிசிபேட்டிங் இன் ஐடிஎஃப்சி செக்யூரிட்டிஸ் இன்வெஸ்டர் கான்ஃபரன்ஸ் ஆன் நவம்பர் 19th அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. அதே மாதிரி டாடா மோட்டார்ஸுக்கும் வந்து கம்பெனி அஃபீஷியல்ஸ் வில் பி மீட்டிங் அனலைஸ்ட் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர் ஃப்ரம் நவம்பர் 19th டு நவம்பர் 23rd அப்படின்னு குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. அடுத்தது வந்து அசோகான் பில்கான், மகேந்திரா லாஜிஸ்டிக், ஏயூ ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க், ராம்கோ சிமெண்ட்ஸ், சவுத் இந்தியன் பேங்க், இண்டோ கவுண்ட் இண்டஸ்ட்ரீஸ். அப்புறம் ஸ்டாக் நியூஸஸ் அப்படின்னு பார்க்கும்போது பிஎன்பி கில்ஸ் வந்து நெட் ப்ரா, அவங்களோட Q2 ரிசல்ட் வந்து நெட் லாஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. அஷப்ரா இன்டிமேட்ஸ் ஃபேஷன்ஸ் Q2 லாஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. HCL இன்ஃபோ சிஸ்டம்ல வந்து கம்பெனி வந்து ரிசீவ் பண்ணியிருக்காங்க ஆர்டர் சென்ட்ரல் எக்ஸைஸ் அண்ட் சென்ட்ரல் குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ் கிட்ட இருந்து. அவங்க 74 crore வித் இன்ட்ரெஸ்ட் அண்ட் பெனாலிட்டியோட கம்பெனி ரிசீவ்ஸ் ஆர்டர் ஃப்ரம் அப்படின்னு குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. எஸ் பேங்கை பொறுத்த வரைக்கும் ICRA ஹேஸ் அஃபர்ம்ஸ் லாங் டேர்ம் ரேட்டிங் AA+ ஃபார் த பேங்க் வித் நெகட்டிவ் இம்ப்ளிகேஷன்ஸ் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ இது எந்த அளவுக்கு வந்து எஸ் பேங்க்கு இம்பாக்ட் ஆகுது அப்படின்னு நம்ம நாளைக்கு பங்குச்சந்தையில் பார்க்கலாம். மற்றபடி சிண்டிகேட் பேங்க்ல நியூஸஸ் இருக்கு. அதே மாதிரி ஷீகால் லாஜிஸ்டிக்ல நியூஸ் இருக்கு. GHCL, ஜியோ இகோ ப்ராடக்ட்ஸ், எமரல் லீசிங் ஃபினான்ஸ், ஆயில் இந்தியா, அதுக்கப்புறமா தீபக் நிட்ரில், மகேந்திரா அண்ட் மகேந்திரா, ஜெட் ஏர்வேஸ். ஜெட் ஏர்வேஸ்ல குறிப்பிட்டு சொல்லியிருக்கிற விஷயம் வந்து டாடா சன்செட் எனி டிஸ்கஷன் வித் த ஏர்லைன் கம்பெனி ஹேஸ் பீன் ப்ரிமினரி அண்ட் நோ ப்ரப்போசல் ஹேஸ் பீன் மேட் அப்படின்னு குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. டாக்டர் ரெட்டி லேப்ஸ், அதுக்கப்புறம் இன்ஃபோசிஸ், ஓரியண்டல் பேங்க் ஆஃப் காமர்ஸ், டாடா இன்வெஸ்ட்மெண்ட் கார்பரேஷன், ஐடிஎஃப்சி பேங்க், ஆலக்கின், எஸ்ஆர்எஃப். ஸோ இதுலலாம் வந்து நியூஸஸ் இருக்கு, இதெல்லாம் நம்ம கவனிக்கலாம். அப்புறம் ரெண்டு ஸ்டாக்ஸ் வந்து என்எஸ்சியில் வந்து பேன் பீரியட் இருக்கு. ஒன்று அத்தானி என்டர்பிரைசஸ், இன்னொன்று அத்தானி பவர். குளோபல் வைஸ் நாளைக்கு நியூஸஸ் அப்படின்னு பார்க்கும்போது மார்க்கெட் தொடங்குறதுக்கு அப்புறமா யூஎஸ்டியில் என்ஹெச்பி ஹவுசிங் மார்க்கெட் இண்டெக்ஸும், 10:45 வந்து FOMC மெம்பர் வில்லியம் ஸ்பீக்ஸும் இருக்குது. ஸோ இது எந்த அளவுக்கு இது வந்து ஜஸ்ட் குளோபல் நியூஸில் குறிப்பிட்ட ஒரு விஷயமா இருக்குது. மற்றபடி இப்போ கரண்ட்டாக குளோபல் வந்து SGX நிஃப்டி 81 புள்ளிகள் உயர்ந்து 10,779 இருக்குது. இந்த நிலை நம்ம பங்கு சந்தையிலையும் நாளைக்கு காலையில் 9 வரைக்கும் தொடர்ந்துச்சு அப்படின்னா நமக்கும் ஒரு சின்ன கேப் அப் கொடுக்கும். ஸோ ஆல்ரெடி 10,682 அப்படிங்கிற லெவலில் வெள்ளிக்கிழமை பங்குச்சந்தை முடிவு அடைஞ்சிருக்கு. ஸோ இந்த கேப் அப்பும் நமக்கு தொடர்ந்துச்சு அப்படின்னா 10,700 நாளைக்கு தாண்டி ஓப்பன் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஸோ காலையில் பிஃபோர் ட்ரேடிங் நம்மளுடைய SGX நிஃப்டி எப்படி இருக்கு, குளோபல் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். அதே சமயம் US மார்க்கெட் நெகட்டிவாகவும், யூரோப்பியன் மார்க்கெட் நெகட்டிவாகவும், ஏஷியன் மார்க்கெட்ல நிக்கியும் நெகட்டிவா இருக்கு. ஸோ இதோட இம்பாக்ட் எல்லாம் நமக்கு SGX 50ல காலையில் இம்பாக்ட் ஆச்சு அப்படின்னா நம்ம மார்க்கெட்டும் நெகட்டிவ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதை நம்ம கம்பல்சரி மார்க்கெட் ஓப்பனிங்க்கு முன்னாடி கவனிப்போம். அப்படி கவனிக்க முடியாதவங்க
உங்கள் நம்பரை என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு குளோபல் நியூஸ் கொடுக்குறேன். அப்போ உங்களுக்கு ட்ரெண்டை ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு, மார்க்கெட் கேப் அப்பா கேப் டவுனான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். மற்றபடி க்ரூடாயில் 56.68 ரூபாய் இருக்கு, அது நமக்கு ஃபேவரா இருக்கு. இந்தியன் ருப்பி 71.92 ரூபாய் இருக்கு, இதுவும் நமக்கு ஃபேவரா இருக்கு. ஸோ நமக்கு ஃபேவரா எஸ்ஜிஎக்ஸ் நிஃப்டி க்ரூடு இந்தியன் ருப்பி எஃப்ஐஐ டேட்டா இதெல்லாமே இருக்கு. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது டெக்னிக்கலாகவும் எக்ஸ்பர்ட் சொல்ற விஷயம் வந்து மார்க்கெட் 19ஆம் தேதி பாசிட்டிவா ஓப்பன் ஆகும் அப்படின்னு தான். ஸோ நாளைக்கு குளோபல் நியூஸஸ் வந்து நமக்கு நெகட்டிவா இருந்ததுன்னா ஒரு கேப் டவுன் கொடுத்து அப்புறம் வர நியூஸஸ் வந்து மார்க்கெட்டை கொண்டு போகும். இதை நம்ம மனசில் வச்சுக்கிட்டு இன்ட்ராடே ட்ரேட் பண்ணுறவங்க, அதுக்கப்புறமா வந்து ஹை ரிஸ்கில் ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸில் எக்ஸ்போஷர்ஸ் வாங்கி பண்ணுறவங்கலாம் கம்பல்சரி ஸ்டாப்லாஸ் வச்சு ட்ரேட் பண்ணணும் அப்படிங்கிறது குறிப்பிட்ட ஒரு விஷயமா இங்கே ஷேர் பண்ணிக்கிறேன். இப்போ நாம பார்த்தா இந்த பேசிக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு நிச்சயமாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ லைக் பண்ணுங்கள், கூடவே இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்டுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தமிழ் ட்ரேடர்ஸ் ஓன் சேனலில் வர எல்லா வீடியோஸையும் பார்க்க மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க. சப்போஸ் இந்த வீடியோவை நீங்கள் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நன்றி. ஸோ இந்த வாரம் உங்களுக்கு ரொம்ப ஹாப்பியான வீக்காக அமையட்டும். ஹாவ் அ ஹாப்பி மண்டே. ஸோ ஹாப்பியாக ட்ரேட் பண்ணுங்கள், ப்ராஃபிட்டபுளாக டேவாக உங்களுக்கு எல்லா நாளும் அமைய. ஆல் தி பெஸ்ட், தேங்க்யூ.